ஹாய், உங்க விக்கி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பப்ஜி மாதிரியே இந்தியாவில் வந்து புதுசா ஒரு கேம் வந்து உருவாக்கி இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா பாப்ஜி அப்படின்ற ஒரு கேம் தான். அது வந்து இப்ப கொண்டு வர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் நான் சொல்ல போறது வந்து விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிக்டாக் வந்து இந்தியாவில் வந்து பேன் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி அமெரிக்காவிலும் பேன் பண்ணிட்டாங்க. அங்க இருந்த மைக்ரோசாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களும் வந்து டிக்டாக் வந்து வாங்க போறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கடைசியில் அது வாங்கல, அது அதையும் பேன் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. அப்புறம் 118 ஆப்ஸ் வந்து சீனாவோட ஆப்னால அது வந்து பேன் பண்ணியிருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பப்ஜி, பப்ஜி லைட்டு, யூ டிக்ஷனரி அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக. இப்போ ஏன் அது பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இந்த எல்லை பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே வருதுனால அந்த பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்க அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே அமெரிக்காவுக்கு வந்து போயிடுதான். இங்கே இருக்கிற நம்மளோட விஷயத்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அவங்க வந்து எடுத்துகிட்டு இருக்காங்களாம். அதனால வந்து இது பேன் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக. அதுக்கடுத்து வந்து இந்த பாப்ஜி அப்படின்ற ஒரு கேம் வந்து இந்தியாவிலே டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது வந்து யாரால் கொண்டு வந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேம் டெவலப்பர் அப்படின்ற ஒரு இவங்களால கொண்டு வந்தாங்க. அது வந்து பாலிவுட் ஆக்டர் இருக்கார் அக்ஷய குமார், அவர் பிராண்ட் தூதராக கொண்டு வந்து இது வந்து என் கோர் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த கேம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த கேம் வந்து உருவாக்குறதுனால பிரச்சனை இல்லை, அதில் வந்து பப்ஜி மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து பப்ஜியோட கேம்காரங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களாம் அது வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பப்ஜி வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கேம் இல்லையா, இப்போ வந்து ஒரு இராணுவத்துக்கு போயிட்டு பணி செய்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து துப்பாக்கி சூடுலாம் நடக்குது இல்லை, அதே மாதிரியே இது வந்து ஒரு கிராஃபிக்ஸாக ஒரு டிசைனாக கொண்டு வந்து கேமிங்காக அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால தான் இந்த பப்ஜின்ற கேம் வந்து கொஞ்சம் டெவலப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இந்த பாப்ஜி அப்படின்ற ஒரு கேம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி இருக்குமான்னு இன்னும் தெரியல, ஃபுல் டீட்டெயில் இன்னும் வரலை, அது வரும். அந்த கேமும் இதே மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ஷய் குமார் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த கேம் இருக்கு இல்லையா, இந்த கேம் வந்து இப்போ பப்ஜி கேம்லாம் துப்பாக்கி வாங்குறது, இந்த ட்ரெஸ்ஸு, இந்த கேம் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு வந்து அமௌண்ட் கட்டிகிட்டே வரணும். இது ஒன்று ஒன்று வாங்குறதுக்கு ஒரு ஒரு அமௌண்ட் கட்டிட்டு வரணும். அதுமாதிரி இந்த பாப்ஜி அப்படின்ற ஒரு கேமுக்கும் அமௌண்ட் கட்டிட்டு வரணும். அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 20% வந்து பாரத் கே வி அப்படின்ற ஒரு அறக்கட்டளைக்கு போய் வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேமுக்காக வர காசுலாம் அந்த கட்டளைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் இருக்கு இல்லையா, அதில் வர அந்த இப்போ நம்ம அந்த கேமில் பப்ஜி மாதிரி இப்போ வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்தமாரியே இந்த கேம்லேயும் அந்த மாதிரி இருக்குது, அந்த ஆப்ஷன் இருக்குது. நம்ம அதுக்கான டொனேஷன் இப்போ ட்ரெஸ்ஸு, இந்த துப்பாக்கி வாங்கணும், அதில் இதெல்லாம் வாங்கணும்னா அந்த கேமுக்கான காசு வந்து இந்திய இராணுவ வீரர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தர போகிறதா இந்த கேமோட ஸ்பான்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கேமுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா, அச்சமற்ற மற்றும் ஐக்கிய காவலர்கள் அப்படின்ட்டு அதுக்கு வந்து தமிழோட அர்த்தம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபாலர்ஸ் அண்ட் யூனிடெட் கிராண்ட் அப்படின்றது தான் இதோட பேர் இங்கிலீஷில். அது மட்டும் இல்லை, இந்த கேம் வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா எந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்றது வந்து தெரியல. அது வந்து இப்போதைக்கு எந்தெந்த ஆப்பில் வந்து விடுவாங்கன்னு சொல்லலை, அது வந்து பிளே ஸ்டோரில் விட்டாலும் விடுவாங்க சொல்ல முடியாது. அதுக்கடுத்தது இந்த என்னென்ன ஓஎஸில் போகும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் வந்து இந்த கேம் வந்து வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து கொஞ்சம் டெவலப் ஆனவுடனே iOS அப்படின்ற ஆப்பிள் ஆண்ட்ராய்டெலாம் இருக்கு இல்லையா அந்த ஆப்லேயும் இது உருவப்படுறதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வரலை, இன்னும் ஃபுல்லாக சொல்லலை. இது வந்து நேற்று ட்விட்டரில் வந்து ஒரு ட்ரெண்டிங் லெவலில் போயிட்டுருக்கு, அதனால் இது வந்து எடுத்து நான் சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள். நான் டெய்லி ஒரு வீடியோ உங்களுக்கு